இத்தனை வருஷத்துல நீங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து நாங்க பார்த்ததே இல்லையப்பா. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா? என்ன வேணா பிரச்சனையா இருக்கட்டும்ப்பா, குடிக்கிற பழக்கெல்லாம் வேணாம்ப்பா. வெரி வெரி சாரி. குடிச்சிட்டு இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டிட்டு வராதிங்கப்பா, அம்மாதான்ப்பா ரொம்ப பாவம். இனிமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மெனு போட்டு கொடுக்கற, அதுதான் நீ சமைக்கணும். நீ மெனு போறதோட நிறுத்திடாத, அப்படியே நீயே சமைச்சது. அம்மாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. எப்படி நம்ம ஜெனி அக்கா பாட்டி மாதிரி ஆனாங்கன்னு தீவிரமா யோசிச்சிட்டு இருக்கேன். கொழுப்பு பாத்தியா ஜெனி, அவளுக்கு என்ன எப்படி கிண்டல் பண்றானு. ஹேங்கோவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு இவ்வளவு கரெக்டா சொல்றானே. ராதிகா வீட்டுக்கு நேத்துக்கு நான் போயிருக்கவே கூடாது, என்னெல்லாம் சொல்லி தொலைச்சேன்னு தெரியலையே, ஒண்ணும் ஞாபகம் வர மாட்டேங்குது. அவங்க ரொம்ப சேடாவே இருக்காங்க. யார் நீங்க? இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ராதிகா, நான் கோபி. என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? திரும்ப இந்த வீட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு கேவல்.